எல்லாருக்கும் வணக்கம். வித்யாஸ் சேனலை முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி பாலக் தால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் பாலக்கீரை ஒரு கட்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, நாலு பல்லு பூண்டு, 100 கிராம் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயம், 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர், 1 ஸ்பூன் உப்பு, தாளிக்க எண்ணெய் 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி 100 கிராம் துவரம்பருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற அதே குக்கரில் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்ச பாலக்கீரையை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சம் பெருங்காயம். எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் 4 விசில் விடலாம். ஃபஸ்ட் இது கலக்கிப்போம். கலக்கி குக்கர் அடுப்பில் வைப்போம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். குக்கர் 4 விசில் வரலாம். வந்ததுக்கப்புறம் ஸ்டீம் வந்தது, ஸ்டீம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துட்டு மத்தால கடைஞ்சு தாளிச்சுக்கலாம். மத்தால கடைஞ்சுக்கலாம். கீரை டெய்லி சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. கடைஞ்சாச்சு, தாளிச்சுக்கலாம். கேஸை ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போடணும். கடுகு வெடிக்கட்டும், ஜீரகம் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். டேஸ்டான பாலக் தால் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.